நெட்ஃப்ளிக்ஸில் கிட்டத்தட்ட 90 நாடுகளுக்கு மேலே ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு ஷோ எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்குவிட் கேம் தான். இதோட சீசன் 1 ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்துருக்குன்னு சொல்லியே ஆகணும். அப்பேற்பட்ட ஸ்குவிட் கேமை கிரியேட் பண்ணுற கிரியேட்டரோட வாழ்க்கை ஆரம்ப கட்டத்தில் ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்துருக்குன்னு சொல்லியே ஆகணும். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை சரி செய்யறதுக்காக அவர் கையில் இருந்த லேப்டாப்பை விற்கிற நிலைமைக்கு அவர் போயிருக்காரு. இது கூடவே பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்குவிட் கேமோட ப்ராஜெக்ட் அக்செப்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 10 வருஷம் அவர் போராடி இருக்காரு. அதுக்கப்புறம் தான் இவரோட ப்ராஜெக்ட் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இது ஒரு வெப்சீரிஸாகவே எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 10 வருஷம் போராட்டத்துக்கு பிறகு இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் மோஸ்ட் வாட்ச்டு வெப்சீரிஸுங்கிற பெருமையை இந்த ஸ்குவிட் கேம் பெற்றிருக்கு. வளர்ச்சினா இதுதான் வளர்ச்சிங்கிறதுக்கு ஸ்குவிட் கேமோட கிரியேட்டர் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக சொல்லலாம். உன்னால டிவிலேயே வர முடியாதுன்னு சொன்ன டீச்சருக்கு வருஷ வருஷம் கரெக்டாக கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு புது டிவியை ப்ரெசன்ட் பண்ணிட்டு இருக்காரு ஸ்டீவ் ஹார்வி அவர்கள். ஸ்டீவ் ஹார்வியை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா, இவர் ஒரு பிரபலமான டிவி தொகுப்பாளர், அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த நடிகரும் கூட. இது கூடவே இவர் ஒரு பிஸ்னஸ் மேன், ரைட்டர், இந்த மாதிரி பல விஷயங்களை அவர் செஞ்சு வந்துகிட்டு இருக்காரு. ஸ்டீவ் ஹார்வி அவர்கள் 6th படிக்கிறப்ப அவங்க டீச்சர் அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. வளர்ந்து இங்கே என்ன ஆகுங்கிறத ஒரு அசைன்மெண்ட் எழுதிடுவாங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஸ்டீவ் ஹார்வி அவர்கள், நான் வளர்ந்து டிவியில் வரப்போறேன்னு சொல்லி எழுதி வந்திருக்காரு. ஸ்டீவ் ஹார்வி அவர்களின் டீச்சர் இந்த அசைன்மெண்ட்டை பார்த்துட்டு, நீ என்றைக்குமே டிவியில் வரமாட்டேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு மாறா அமெரிக்காவோட ஒரு ஃபேமஸான டிவி தொகுப்பாளராக இப்போ ஸ்டீவ் ஹார்வி அவர்கள் மாறியிருக்காரு. யார் என்ன சொன்னா என்ன, நமக்கு பிடிச்சதை நம்ம செய்யணுங்கிறதுக்கு ஸ்டீவ் ஹார்வி அவர்கள் ஒரு சிறந்த உதாரணம். ஸ்டீவ் ஹார்வி அவர்களின் தன்னம்பிக்கை பற்றி நீங்க நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு போங்க. ஐக்கு அதிகமாக உள்ளவங்களுக்கு, அதாவது புத்திசாலித்தனம் அதிகமாக உள்ளவங்களுக்கு காதல் அவ்வளோ எளிதில் அமைஞ்சிடாதான். இது நான் சொல்லிங்க, ரிசர்ச்சில் சொல்லப்படுறது. அதிக இன்டெலிஜென்ஸ் உடையவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து தான் செய்வாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் எப்படி இருக்கும், அண்ட் எண்ட் எப்படி இருக்குங்கிற எல்லா விஷயத்தையும் யோசிச்சு தான் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுப்பாங்க. அதிக புத்திசாலித்தனம் உள்ளவங்க அவங்களோட கோல்ஸுக்கு தான் முக்கியத்துவம் தருவாங்க. இந்த காதல் இந்த மாதிரி விஷயத்துக்கு அதிக முக்கியத்துவம் தர மாட்டாங்க. இந்த காரணத்தினால தான் அதிக ஐக்கு உடையவங்க ரொம்ப நாளைக்கு சிங்கிளாக இருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சிங்கிளாக கமிட்டடா, இல்லை இல்லை நீங்கள் ஐக்கியம் அதிகமாக உள்ளவங்களா, அப்படி இருந்தால் அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. சோனி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை தவறு விட்டுருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1998 மார்வல் அவங்களோட எல்லா சூப்பர் ஹீரோ கேரக்டருமே 25 மில்லியனுக்கு சோனி கிட்ட விற்கிறதுக்கு முன்னே எடுத்திருக்காங்க. ஆனால் சோனி நிறுவனம் அதில் இருந்த ஒரே ஒரு சூப்பர் ஹீரோ மட்டும் தான் பிக் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன். அதை மட்டும் $10 மில்லியன் போட்டு வாங்கியிருக்காங்க. ஆனால் மற்ற எந்த சூப்பர் ஹீரோ கேரக்டருமே வாங்க கிடையாது. ஸ்பைடர்மேன் மட்டும் தான் மக்கள் மத்தியில் பிரபலமாகும், மற்ற எந்த கேரக்டருமே பிரபலமாகாதுன்னு நினச்சி ஸ்பைடர்மேனை மட்டும் 10 மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஆனால் இப்போ நிலைமையை நினச்சி பாருங்க, ஒவ்வொரு சூப்பர் ஹீரோ கேரக்டரோட ஒருத்த மட்டும் நினச்சி பாருங்க. அப்படியே கொஞ்சம் பின்னாடி வந்தால் 2009 டிஸ்னி மொத்த மார்வல் சூப்பர் ஹீரோ கேரக்டருமே 4 பில்லியனுக்கே வாங்கிட்டாங்க. ஆனா இப்போ அதோட ஒர்த் நினைச்சு பாருங்க. அது மூலமா நிறைய கேம்ஸ் வந்துகிட்டு இருக்கு, நிறைய காமிக்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை சோனி அந்த வாய்ப்பை தவறிடாம மொத்தமே 25 மில்லியன் போட்டு எல்லா சூப்பர் ஹீரோ கேரக்டருமே வாங்கியிருந்தா இப்போ அவங்களோட லெவலை மட்டும் நினைச்சு பாருங்க. உலகின் மிக நீண்ட ரயில் சேவை கிட்டத்தட்ட 11,000 மைல் நீளம் கொண்டது. இந்த ரயில் சேவை எந்த அளவுக்கு நீளமானு பார்த்தீங்கன்னா, யூரோப்பில் இருக்க போர்ச்சுகல் ஆரம்பித்து நம்ம ஏஷியாவில் இருக்க சவுத் வியட்நாம் வரைக்கும் இந்த ரயில் சேவை இருக்குது. கிட்டத்தட்ட 11,000 மைல் நீளம் கொண்டது இந்த ரயில் சேவை. இந்த ரயிலோட மொத்த பயண நேரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 275 மணி நேரங்கள். இந்த நாட்களில் குறிப்பிடனா ஏறக்குறைய 12 நாளுக்கும் மேலே. இதில் பயணிக்க கிட்டத்தட்ட $2,000, இந்திய மதிப்பில் சொன்னால் கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கு மேலே செலவாகும் ஒரு ட்ரிப்புக்கு. 2 கண்டங்களை இணைக்கிறேன். உலகின் மிக நீண்ட ரயில் சேவையை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஒரு இன்டர்வியூ ஒன்று நடக்கிறப்ப பில்கேட்ஸ் அவர்கிட்ட இன்டர்வியூ ஒரு வித்தியாசமான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி இவ்வளோ பெரிய பணக்காரராக இருக்கீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு பில்கேட்ஸ் அவர்கள் ஒரு எம்டி செக் கொடுத்து உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணால் ஃபில் பண்ணிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அந்த இன்டர்வியூ எனக்கு எதுவும் வேணாம்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் வேற மாதிரி அந்த கொஸ்டின் இன்டர்வியூ கேட்டிருக்காங்க. அதுக்கு மறுபடியும் பில்கேட்ஸ் அவர்கள் அதே செக்கை திருப்பி கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்டர்வியூ மறுபடியும் வாங்க கிடையாது. 2 முறை ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த செக்கை பில்கேட்ஸ் அவர்கள் திருப்பி வாங்கி கிழிச்சிட்டாரு. நான் கொடுத்த செக்கை நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா எந்த ஒரு ஜேர்னலிஸ்டோட நீங்கள் ஒரு மிகப்பெரிய பணக்காரராக இருந்திருக்கலாம். அது போல தான் நான் எந்த ஒரு வாய்ப்புமே தவற விட மாட்டேன். வாய்ப்பை தவற விடாதனால தான் நான் இந்த நிலைமையில் இருக்கேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ரஷ்யாவில் எலிகளை கௌரவப்படுத்துறதுக்காக ஒரு சிலை ஒன்று அமைச்சிருக்காங்க. பொதுவாக இந்த ரிசர்ச் எல்லாத்துலேயுமே எலிகள் தான் அதிகமாக பயன்படுத்தப்படுது. ஒரு மருந்து கண்டுபிடிச்சாவோ, இல்லை ஒரு டிசீஸை பற்றி தெரிஞ்சுக்கணுமோ, இல்லை ஏதோ ஒரு ஜெனடிக் மாடிஃபிகேஷன், இந்த மாதிரி பல இடங்களில் நமக்கு எலிகள் தான் உதவி செய்யுது. எலிகளோட பங்கு மருத்துவத்தில் ஒரு மிகப்பெரிய பங்காற்றுது. அது மட்டும் இல்லாமல் பல துறைகளில் இந்த எலிகளை தான் முத முதல்ல வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்பேற்பட்ட இந்த எலிகளை கௌரவப்படுத்துறதுக்காக ரஷ்யாவில் இருக்க நிவாசஸ் பகுதியில் அமைந்திருக்க சைட்டாலஜி மற்றும் ஜெனடிக்ஸ் லெபார்ட்டரி முன்னாடியே இந்த எலிக்காக ஒரு சிலையை அமைச்சிருக்காங்க. அந்த சிலையை கொஞ்சம் பார்க்க வித்தியாசமாக தான் இருக்கும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலி கண்ணாடி போட்டுக்கிட்டு டிஎன்ஏவை பின்ற மாதிரி அந்த எலியோட சிலையை அமைச்சிருப்பாங்க. எலிகளோட சாக்ரிஃபைஸ்க்காக உருவாக்கப்பட்ட இந்த சிலையை பற்றி நீங்க நினைக்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நம்மளை சுற்றி எத்தனையோ விஷயங்கள் இன்னும் மர்மமாகவே தான் இருந்து வந்துகிட்டு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம பூமியில் உயிர்கள் எல்லாம் எப்படி உருவாச்சு, நம்ம பிரபஞ்சத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஏழைகள் இருக்காங்களா இல்லை இல்லையாங்கிறது இப்போ வரைக்கும் ஒரு மர்மமாகவே தான் இருந்து வந்துகிட்டு இருக்கு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரபஞ்சம் எவ்வளவு பெரியது, அதோட முடிவு எங்கே இருக்குங்கிறதும் இப்போ வரைக்கும் ஒரு மர்மமாக தான் இருந்து வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் தான். இதை தவிர்த்து எத்தனையோ மர்மங்கள், கேள்விகள் நம்மளை சுற்றி இருந்து வந்துகிட்டு தான் இருக்கு. அந்த வகையில் நீங்கள் எந்த விஷயத்தை இன்னும் மர்மமாக பார்த்து வந்துகிட்டு இருக்கீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.
மோசமான கையெழுத்து அதிக புத்திசாலித்தனத்தோட தொடர்புடையதுன்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த ஹேண்ட் ரைட்டிங் பல பேருக்கு ஒரு பிரச்சனையா தான் இருக்கும். எது எழுதினாலும் நிறைய பேர் என்னடா புரியவே இல்லையா இப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா இந்த மாதிரி மோசமான கையெழுத்து உடையவங்க எல்லாருமே அதிக புத்திசாலிகள்னு சொல்லி சொல்லப்படுது. இதுக்கான முக்கியமான காரணம் நம்ம மூளை செயல்பாட்டு வேகத்துக்கு இந்த பேனாவால ஈடு கொடுக்க முடியல. அதனாலதான் நம்ம கையெழுத்து ரொம்பவே மோசமா இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த மாதிரி கையெழுத்து மோசமா உடையவர்கள் எல்லாருமே அதிக புத்திசாலிகள்னு சொல்லி சொல்லப்படுது. அடுத்த முறை கையெழுத்து மோசமா இருக்குன்னு கவலைப்படாதீங்க. ஏன்னா நீங்க மத்தவங்களோட புத்திசாலி, அதனாலதான் உங்க கையெழுத்து மோசமா இருக்கு. ஒரு சில இடங்களை பாக்குறப்ப இப்படி எல்லாம் கூட இருக்குன்னு சொல்லி யோசிப்போம். அந்த வகையில கத்தாரோட தலைநகரமான தோஹோல ஒரு வித்தியாசமான ஷாப்பிங் மால் அமைந்திருக்கு. இந்த ஷாப்பிங் மாலோட வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஷாப்பிங் மாலுக்குள்ளேயே ஒரு செயற்கையான ஆறு ஓடுது. கிட்டத்தட்ட ஒரு இட்டாலிய நகரம் போலயே இது காட்சி அளிக்கும். இது கூடவே பாத்தீங்கன்னா, இந்த ஷாப்பிங் மாலோட சீலிங்ஸ் எல்லாத்திலுமே ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் மாதிரி கொடுத்திருக்காங்க. அண்ட் அது மூலமா பாத்தீங்கன்னா, இதுல நம்ம பயணிக்கிறப்ப இரவு நேரத்துல ஏதோ ஒரு இட்டாலிய நகரத்துக்குள்ள நம்ம கப்பல்ல பயணிக்கிற மாதிரி நமக்கு ஃபீலிங்க கொடுக்கும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. எந்த ஒரு தொழில்நுட்பத்திலுமே நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. அதை நம்ம எப்படி பயன்படுத்துங்கிறதுலாம் எல்லாமே இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு நம்ம பைக்கே எடுத்துக்கணுமே, ஒரு இடத்துக்கு போறதுக்கு நம்ம பைக்கை பயன்படுத்துவோம். ஆனா அந்த பைக்ல இருந்து ஹார்ம்ஃபுல்லான கேசஸ் எல்லாமே வெளியாகுது. இது சுற்றுச்சூழல் ரொம்ப பாதிக்குது. இந்த மாதிரி பல தொழில்நுட்பங்கள் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அது நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. இந்த மாதிரி பல தொழில்நுட்பங்கள் நம்ம உலகத்துல இருக்கு. ஆனா இதுல எந்த ஒரு தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்காம இருந்தா உலகம் இன்னும் நல்லா இருக்கு நீங்க நினைக்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நம்ம தமிழ்நாடு உட்பட பல இடங்கள்ல இந்த வாழை இலையில சாப்பிட்றது ஒரு சாதாரண விஷயம் தான். ஆனா இப்படி வாழை இலையில சாப்பிட்றதுனால நமக்கு பல நன்மைகள் காத்திருக்கிறதா சொல்றாங்க. அதெல்லாம் என்னென்னா, வாழை இலையில சாப்பிட்றது கிரீன் டீ குடிக்கிறதுக்கு சமம்னு சொல்லப்படுது. இதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வாழை இலைகள்ல ஆன்டி பாக்டீரியல் காம்பனன்ட்ஸ் இருக்கு. இது இந்த கிரீன் டீலயும் காணப்படுது. இந்த வாழையில ஆன்டி பாக்டீரியல் காம்பவுண்ட் இருக்கிறதுனால இது கிருமிகள் எல்லாத்தையுமே கொண்டுடும். அதாவது சாப்பாடுல இருக்க எல்லா கிருமிகளையும் கொண்டுடும். அது மட்டும் இல்லாம இது நேச்சுரலான ஆன்டி ஆக்சிடென்ட் கொண்டிருக்கு. இதனால நம்ம உடலுக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம வாழையில உணவு போட்டு சாப்பிட்றதுனால இந்த இலைகள் இருக்க எல்லா நியூட்ரிஷனுமே இந்த ஃபுட் எடுத்துக்குது. இதனால நம்ம உடலுக்கு அதிகமான நியூட்ரிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. உள்ளுக்கு தேவையான நியூட்ரிஷன் எல்லாமே கிடைச்சதுனால நம்ம உடல் ரொம்பவே சீரா செயல்படும். வாழை இலையில சாப்பிட்றதுனால இவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. இதனாலதான் பண்டைய காலத்துல இருந்து நம்ம வாழை இலையில சாப்பிட்றது முன்னோர்கள் ஒரு பழக்கமே கொண்டிருந்திருக்காங்க போல. தாய்லாந்தை சேர்ந்த ஒரு தம்பதி கிட்டத்தட்ட 58 மணி நேரத்துக்கு மேல முத்தமிட்டு ஒரு மிகப்பெரிய உலக சாதனையை பண்ணியிருக்காங்க. தாய்லாந்துல 2013 ஆண்டுதான் இந்த மாதிரி வித்தியாசமான உலக சாதனை நடத்தப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 7 தம்பதிக்கு மேல இதுல பங்கேற்றாங்க. அதுல ஒரு தம்பதி தான் எக்ஷய் மற்றும் லக்ஷனா அவர்கள். இந்த தம்பதி கிட்டத்தட்ட 58 மணி நேரம் 35 நிமிஷம் 58 வினாடிகள் தொடர்ந்து முத்தமிட்டு ஒரு மிகப்பெரிய உலக சாதனை பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இவ்வளவு நேரம் யாருமே முத்தமிட்டது கிடையாது. அண்ட் இப்ப வரைக்கும் இந்த ரெக்கார்ட் ஒரு அன்பீட்டபிள் ரெக்கார்டா இருந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த சாதனையை யாரையாவது பீட் பண்ண முடியும்னு நினைச்சீங்கன்னா அவங்களை மறக்காம கமெண்ட்ல டேக் பண்ணிட்டு போங்க. பொதுவாக இந்த கல்யாண மோதிரங்கள் எல்லாத்தையுமே லெஃப்ட் ஹேண்டில் 4வது விரலை தான் போடுவாங்க. ஆனால் ஏன் குறிப்பாக அந்த விரலில் போகிறாங்கன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? பண்டைய கால ரோமில் ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. லெஃப்ட் ஹேண்டில் இருக்க இந்த 4வது விரலும் நம்ம இதயத்தோட வெயின்ஸும் ஒன்றா கனெக்ட் ஆகிக்கிறத ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. அண்ட் அந்த நம்பிக்கையின் பேரில் தான் இந்த கல்யாண மோதிரங்கள் எல்லாமே இந்த லெஃப்ட் ஹேண்டில் இருக்க 4வது ஃபிங்கர்லேயே போடப்பட்டிருக்கு. இதை வெயின் ஆஃப் லவ்னு சொல்லி கூட அழைச்சிருக்காங்க. பொதுவாக இந்த கல்யாணங்கிறது ரெண்டு இதயத்தோட இணைவு தானே. ஸோ அதுக்காக தான் இந்த வெட்டிங்குங்க எல்லாத்தையுமே பொதுவாக இந்த லெஃப்ட் ஹேண்டில் 4வது விரலே போட்டிருக்காங்க. இந்த காரணத்தினால தான் இந்த கல்யாண மோதிரங்கள் எல்லாமே லெஃப்ட் ஹேண்டில் குறிப்பாக 4வது விரலில் போடப்பட்டிருக்கு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.